ஒரு காலத்துல ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள ஒரு ஆறு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஆத்துக்கு ஒரு புதுசா ஆமை வந்துச்சு. வந்த உடனே அந்த ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற ஒரு புளிய மரத்துல இருக்கிற காக்காவோட நட்பு ஏற்பட்டுச்சு. காக்காவும் ஆமையும் ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க இருக்கவே மாட்டாங்க. காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே அவங்க ரெண்டு பேரை பார்த்து நட்புனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒன்னாவே இருக்காங்க, எந்த வேலையையும் ஒன்னாவே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஆமை அந்த ஆத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சுது. அப்படி நினைச்ச உடனே அது கிளம்ப ஆரம்பிச்சுது. ஆமை போறத பார்த்து காக்கா ஆமை கிட்ட போய் கேட்டுச்சு, என்ன நண்பா எங்க போய்கிட்டு இருக்க, அப்படி என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. நண்பா என்னன்னு சொல்ல சொல்ற, இந்த ஆத்துல இருக்கிற ஒரு மீனுக்கும் எனக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அது கொடுக்கற தொந்தரவு தாங்கவே முடியல. அதனாலதான் வேற ஆத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிச்சு ஆமை. அதோட நண்பனோட சண்டை போட்டதுக்கு அந்த மீன் மேல காக்காவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. ஆமை வேற ஒரு ஆத்துக்கு போயிடுச்சு. அதனால தன்னுடைய நண்பனுக்காக அந்த இடத்துலயே போய் ஒரு கூட்டை கட்டிக்கிச்சு காக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஆமை மறுபடியும் அந்த ஆத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அதை பார்த்து காக்கா, நண்பா மறுபடியும் என்னாச்சு, நீ எங்க போய்கிட்டு இருக்க? நண்பா இந்த ஆத்துல எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா இங்க இருக்கிற வாத்துக்கும் எனக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அது தேவையில்லாத பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதான் வேற ஒரு ஆத்து தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த தடவை காக்காவுக்கு வாத்து மேல ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆமை வேற ஒரு ஆத்துக்கு போயிடுச்சு. நண்பனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம காக்காவும் அந்த ஆத்துக்கிட்டே போய் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல அதோட கூட்டை கட்டிக்கிச்சு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஆமை அந்த ஆத்தையும் காலி பண்ணிக்கிட்டு போச்சு. அதை கவனிச்ச காக்கா, நண்பா மறுபடியும் என்ன ஆச்சு, எதுக்காக நீ போய்கிட்டு இருக்க அப்படின்னு ஆமை கிட்ட கேட்டுச்சு. ஒன்னும் இல்ல நண்பா, இந்த ஆத்துல இருக்கிற ஒரு அட்டைப்பூச்சிக்கு எனக்கும் ஒத்து போகல, அது கொடுக்கற தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிச்சு ஆமை. அதுக்கப்புறமா ஆமை புது ஒரு ஆத்து தேடி போச்சு. ஆனா இந்த தடவை காக்காவுக்கு அட்டைப்பூச்சி மேல கோவம் வரல, அதனால அது அதோட இடத்தையும் மாத்திக்கல. அதனால இந்த தடவை ஆமைக்குதான் காக்கா மேல கோவம் வந்துச்சு. நண்பா நீயும் எப்போ என் கூடவே வந்துடுவியே, ஆனா இந்த தடவை நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுச்சு. இங்க பாரு நண்பா, இந்த புது ஆத்துல நீ கொஞ்ச நாளாவது இருப்பேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடு, அப்ப வேணும்னா என்னுடைய கூட்ட நான் இந்த இடத்துக்கு மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா ஆமை அந்த ஆத்துலயும் ரொம்ப நாள் தங்கல. அதை பார்த்து அந்த காக்கா சிரிச்சுக்கிட்டே, என்ன நண்பா இந்த தடவை ஆத்துல இருக்கிற பாம்புக்கும் உனக்கும் ஒத்து போகலையா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுச்சு ஆமை. நண்பா ஒன்னு மட்டும் சொல்ற கேளு, நமக்கு ஒத்து போகாதவங்க நமக்கு பிடிக்காதவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை எப்பவுமே தள்ளி வைக்கணுமே ஒழிய ஒவ்வொரு தடவையும் நம்ம இருக்கிற இடத்த மாத்திக்கிட்டே இருக்கிறது நல்லதில்ல. இல்லனா நம்மளுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு அவங்கள நண்பர்களா மாத்திக்கணும். எனக்கு தெரிஞ்சு இனி நீ ஒரு 10 ஆத்துக்கு மாறினாலும் உன் பிரச்சனை இப்படியேதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிச்சு காக்கா. அப்பதான் ஆமைக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுது. எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு எனக்கு நீ எடுத்து சொல்லியிருக்க, எனக்கு ஒரு வழிய காட்டியிருக்க, எனக்கு நீ அறிவுரைய சொல்லியிருக்க, இனி இந்த ஆத்தை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆமை. ஆமை கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையிலிருந்து காக்கா ஆமை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க.